ஒரு கண்டென்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உலகத்திலேயே பெஸ்ட் யாருன்னு கேட்டால் நம்ம இந்தியா சொல்லுவாங்க. இந்தியாவில் பெஸ்ட் யாருன்னு கேட்டால் தமிழ் மக்களை தான் சொல்லுவாங்க. தமிழ் மக்கள் வந்து தமிழ் மக்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவ் கொடுக்க மாட்டாங்க, வேறு அதர் ஸ்டேட்காரர்களுக்கு கொடுக்குறாங்க சப்போர்ட்டிவ். ஏதோ ஒரு மக்களுக்கு புரிதல் ஏற்படுது, நல்லது. ஏன்னா தமிழனுக்கு என்ன குணம் இருக்குது அப்படி, ஏன் தமிழ் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் தெரியாது. தமிழனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள், நல்லா புரிஞ்சவனுக்கு, புரியாதவனை 1000 பண்ணுவேன், புரிஞ்சவனுக்கு எல்லா ஸ்டேட்டுமே வச்சுக்கலாம், எல்லா ஸ்டேட்டுமே இருந்தாலுமே புரிஞ்சவனுக்கு தமிழன் வந்துட்டு 99% புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு அங்கே கஷ்டமாக இருக்குது, அங்கே சிரமமாக்குது, இங்கே சிரமமாக்குது, அதுக்கு காசு கட்டணும், இதுக்கு காசு கட்டணும், அங்கே போன பிரச்சனை, இங்கே போன பிரச்சனை, எங்கே நகர முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, தமிழனுக்குன்னு தமிழன் சொன்னாலும் சரி, இதே வந்து நம்ம ஒரு வேறு மொழி, ஏதோ ஒரு மொழி, தமிழ்நாட்டிலேயே பழமொழி இருக்குது, அதர் ஸ்டேட் மொழின்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டிலேயே பழமொழி இருக்குது, இருந்தாலும் தமிழன் இருக்கக்கூடிய குணம் அந்த எல்லா மொழிக்காரருக்கும் இருக்குமானா அது சிரமந்தேன். இருந்தாலும் நம்ம இதை பற்றி பேசாமல் நம்ம வெளி மாநிலத்தை பற்றி பேசுவோம். வெளி மாநிலம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் சொன்னாலும் அவங்களோட காரியத்தில் கருத்தாக இருப்பாங்க. அவங்களுக்கு நம்மனால் என்ன தேவைப்படுதோ அந்த கருத்தை கரெக்டாக வைப்பாங்க. என்ன தேவைப்படாலும் சரி, அதுக்குண்டான முயற்சியை அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க. அப்படி என்னப்பா தேவைப்படுது அப்படின்னா, எல்லாமே ஒரு பொருளாதாரம் முத கொண்டு, ஒரு வேலை முத கொண்டு, ஒரு அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணுறது முத கொண்டு, அவங்க வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணுறது முத கொண்டு, நம்ம போனால் தான் அவங்களுக்கு அச்சீவ்மெண்ட் ஆக முடியும், நம்ம போனால் தான் சிறப்பாக இருக்க முடியும், நம்ம போனால் தான் எல்லாம் பண்ண முடியுங்கிற ஒரு டிஸ்கஷனில் அவங்க தூக்கி நம்மளாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் ஸ்டேட்டு. அதே தமிழனுக்குள்ள புரிஞ்சுக்க மாட்டேன், ஹெல்ப் பண்ண மாட்டேன், சப்போர்ட் பண்ண மாட்டானாலும் மனசளவில் கஷ்டமாக இருக்குது. அடுக்கிறது சரி, நம்ம பாட்டுக்கு நம்ம போகலாம், அவன் பாட்டுக்கு அவன் மட்டும், அவன் எப்போ வரட்டும் வரட்டு, அவனை ஏன் மனசு காயப்படுத்தணும், அவனை ஏன் மனசு கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுங்க மட்டும்தான், புரியாதவங்களாம் கிடையாது. புரியாதவங்க ஏகப்பட்ட ஏமாளிய, கோமாளிய, ஏளனம் பேசுகிறீங்க, கேவலமாக பேசுகிறீங்க, நெருக்கடியாக பேசுகிறீங்க, சுருக்குன்னு பேசுகிறீங்க, அப்படியே தள்ளி விட்டு ஓடுறவனுங்க, காசு பிடுங்கிட்டு ஓடுறவனுங்க, காசு பிடுங்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுறவனுங்க, அப்படி வளரும் சோம்பேறி, நாதாரி, கேப் மாதிரி, மொல்ல மாதிரி, அவனுங்களும் சொல்ல நல்ல குணம் இருக்கிறவங்களுடைய புரிஞ்சவங்க அந்த மாதிரி ஆட்கள். அதர் ஸ்டேட்லேயுமே இருக்கிறாங்க நல்ல குணம் பிடிச்சவங்க, புரிஞ்சவங்க எல்லாமே, கேரளா, ஆந்திரா, எத்தனை ஸ்டேட்டுக்கு, எத்தனை ஸ்டேட்டு மொழி பேசுகிற அத்தனை பேத்துக்குமே, அவங்களெல்லாம் வந்துட்டு புரிஞ்சவங்களே அவங்கள ஆட்கொள்றதுக்கு, அவங்களுக்கு என்ன விஷயம் வருதோ அதை மட்டுமே எதிர்பார்ப்பாங்க. நீ 1000 கஷ்டப்படு, எனக்கு இது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். எல்லாருமே அப்படியானா 99.9% அப்படி தான், 1% தமிழன் குணம் இருக்கலாம். இதில் புரிஞ்சவங்க, புரிஞ்சவன் பார்த்தீங்கன்னா 99.9% கொஞ்சம் மனசாட்சிப்படி இருப்பாங்க. அந்த 1% தான் அதுலேயுமே நம்மளை போட்டு பார்ப்பாங்க. புரிஞ்சவன்லையே எல்லாம் பேச, எல்லாம் கருத்தும் பேச, எல்லாம் பாசமாக பேச, பண்பாக பேச, திடீர்னு வந்தால் அந்த 1% ஆப் வச்சுட்டு போயிடுவாங்க. அதர் ஸ்டேட்டும் அந்த 1% தான் நல்லாயிருக்கு. 99.9% எல்லாம் நம்மளை தூக்கி அடிச்சிருவாங்க. எந்தெந்த ஊருன்னு பார்க்கலாம். அவங்களோட காரியத்துக்கு காலை கட்டுவாங்க, அவங்களோட காரியத்துக்கு கண்ணை கட்டுவாங்க, அவங்களோட காரியத்துக்கு வந்து பக்கத்துலேயே உட்காந்து பேசுவாங்க, அவங்களோட காரியத்துக்கு எல்லாமே நம்ம தான் அப்படிங்கிற கான்செப்டே பேசுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறாங்களா, இப்படியெல்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்க, தெரியாது, போய் பழகினா தெரியும். ஏதாச்சும் அதர் ஸ்டேட்காரர் கூட பழகிருக்கீங்களா, ரொம்ப நாள் நட்பு வச்சுருக்கீங்களா, சின்ன வயசுலேருந்தே நட்பு, சின்ன வயசுலேருந்தே அவன் இந்த ஊர் தான் நம்ம ஊருங்கிறான், பிறவி குணம்னு ஒன்று இருக்குது, பிறவி விஷயம்னு ஒன்று இருக்குது அதர் ஸ்டேட்காருக்கு. அந்த 1% சொன்னாங்க வேறு மாதிரி இருப்பாங்க, அதில் உங்களுக்கு அந்த 1% ஒரு கேரக்டர் கிடைச்சது நல்லது. அந்த 1% கிடைக்கலனா என்ன, இங்கே வந்துட்டு நம்மளோட பாரம்பரியத்தை இங்கேயே வந்திருப்பாங்க, நம்மளோட பாரம்பரியத்தை பழகியிருப்பாங்க, எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம என்னதான் பாரம்பரியத்தை பழகினாலும் தமிழன் ஆக முடியாதுல, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, பையனோ பொண்ணோ, பெரியவங்களோ சின்னவங்களோ குழந்தைகளோ, தமிழன் தனி பெருமை இருக்குது, தனித்தன்மை இருக்குது,
தனி அனுபவம் இருக்குது, ஒரு நல்ல ஒரு இது இருக்குது, அனுசரிப்பு இருக்குது. எந்த ஸ்டேட்காரன் பாருங்கள், அவங்க ஊரில் கடை வச்சா அவ்வளோ அனுசரிப்பு இருக்குது, நம்ம ஊரில் கடை வச்சா தான் அனுசரிப்பு. அவனுங்களே அவனுக்கு வயலே சொல்லிக்கிறானுங்க. அப்பட்ட ஸ்டேட்டு வெளிநாட்டுக்காரனுக்கே நம்ம இந்த தமிழ்நாடுகளை பிடிக்கிற காரணம் என்ன? பாரம்பரியம். என்ன தான் மாடலிங் ட்ரெஸ்ஸிங் போட்டாலும் ஒரு சில நேரத்துக்கு மட்டும்தான் அது மாடலாகவும் மாடல் பேச்சாகவும் தன்மையாக இருக்கிறாங்க. மற்றபடியெல்லாம் கிராமத்தை கணக்கு மாதிரி தான் எல்லோரும் இருக்கிறாங்க. என்ன தான் நம்ம சிட்டிக்கில் இருந்தாலும் கிராமத்தில் என்னென்ன கடைபிடிக்கிறாங்களோ அதை கடைபிடிக்கிறாங்க. சுத்தமாக கடைபிடிக்காமல் இல்லை, சுத்தமாக வெளியே போகாமல் இல்லை, சுத்தமாக எல்லோரும் வெளியே போனதும் இல்லை. இங்கே என்ன பாரம்பரியமாக என்ன விளையாட்டு வச்சாங்களோ என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் ஒன்றும் மேரேஜில் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸ் அப்படி இல்லைன்னா இல்லை, அவங்களுக்கு பாரம்பரியாது அதனால் அப்படி இருக்கிறாங்க. கிறிஸ்டின்ஸ்லேயும் தாலி கட்டுறங்க கேட்குறாங்க, கிறிஸ்டின்ஸ்லேயும் இந்துக்கள் என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரியும் இருக்குது, அந்த மாதிரி பிரிவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே இருப்பது நல்லது தான், ஆனால் சில நெருடல்களான ஒரு சில விஷயங்கள் வெவ்வேறு விதம். தமிழனுக்கு தனித்தன்மை இருக்குது, தனி பெருமை இருக்குது, தனித்திறமை இருக்குது, அனுபவம் இருக்குது. பார்த்து பழகுங்க. நீங்கள் வேறு ஸ்டேட்டில் போய்ட்டு இங்கே நீங்கள் நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. இங்கே வந்து நீங்கள் இடம் கொடுக்குற மாதிரி அவங்க வந்து நாங்கள் நம்மளுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்துட்டு இங்கே நம்மளுக்குள்ளே நம்ம பேசி பேசுகிறோம். யாராச்சும் வேறு ஸ்டேட் வந்தானா அவனுக்கு நம்ம பாஷையை சொல்லி புரிய வைக்கிறோம், அவனோட பாஷையும் கூட நம்ம கற்றுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், கேட்டுக்கிறோம். அங்கே போனீங்கன்னா இதே மாதிரி இருக்க முடியாது எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும். அது நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், அங்கேருந்து இங்கே வந்துருக்கிறவங்களுக்கும் தெரியும். அவங்க ஊரில் அவங்க ராஜா மாதிரி இருக்க முடியாது, இங்கே வந்து அவங்க ராஜா மாதிரி இருப்பாங்க. நம்மளோட பாஷை பழகிட்டு, நம்மளோட மொழிகளை பழகிட்டு, நம்மளை மாதிரியே பேசிட்டு, நம்மளை மாதிரியே இருந்துட்டு சில சில சிஸ்டமேட்டிக் வித்தியாசமாக பண்ணுவாங்க. இங்கே நார்மலாக நம்ம ஒரு மனுஷனாக பிறந்தா எல்லாமே இருக்கணும், ஜாலியாகவும் இருக்கணும், சோசியல் ஆக்டிவிட்டியும் இருக்கணும், நல்லா பேசணும், நல்லா பழகணும், வாரமான ஏதோ ஒரு பக்கம் போகணும், ஏதோ ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணணும்னா அதெல்லாம் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கிறதா. ஆனால் சில விஷயங்கள் நம்ம மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அப்படி இருக்க முடியாது, தமிழர்கள் தனித்தன்மை இருக்குது. அந்த அந்த புரிதல் எப்படி படித்தாலும் எப்படி போனாலும் அவங்களோட வேலையை அவங்க ஊர் வேலையை காட்டிடுவாங்க. குழந்தைகள் பார்க்கறது முத கொண்டு, வேலை செய்கிறது வீட்டில் வேலை செய்கிறது முத கொண்டு, எல்லாமே தனக்குன்னு ஒரு சிஸ்டமேட்டிக் வைக்காமல் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் மிக்சிங் பண்ணி அதுக்கு உண்டான விஷயத்தை தமிழ் மக்கள் தமிழர்கள் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க உண்டு வேலை உண்டு வந்தாங்களா கொஞ்சம் நேரம் இருந்தாங்களா போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா அதர் ஸ்டேட்காரர் இருக்கிறாங்க. சொன்னால் புரிஞ்சவங்க 1%, புரியாதவங்க 99.9%. இந்த புரிஞ்சவங்களையே இந்த மாதிரி சேட்டை பண்ணுறது 99.9%. 1% நம்மளுக்கு ரொம்ப நாளாக நட்பு இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதே தமிழன் புரிஞ்சவன் 99.9% நல்லா பேசுவேன், நல்லா பழகுவேன், எல்லாம் பண்ணுவேன். 1% அதுலேயும் எக்கனிக்கு மக்களும் அட்றங்கிக்கிறாங்க. எக்கனிக்குன்னா நம்ம ஒன்று சொன்னால் ஒன்று செஞ்சுட்டு போவேன். சொன்னால் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரையும் அதர் ஸ்டேட்காரங்களும் திடீர்னு நம்பிடாதீங்க, திடீர்னு போயிடாதீங்க. திடீர்னு ஏன்னா தமிழனுக்குள்ளேயே 1000% இருக்குது, அதுலேயும் புரிதல் இருக்கிறவன் சொல்கிறேன் நான், புரிதல் இருக்கிறவன் பிரச்சனை இல்லை. அதர் ஸ்டேட்டுக்கு புரிஞ்சவன் பயங்கரமாக இருப்பான், இருந்தாலும் அவனோட ஊர் புத்தியை, அவனோட ஸ்டேட் புத்தியை, அவனோட மொழி புத்தியை எல்லாத்தையும் காட்டிக்குவான். நம்ம ஆளுக்கிட்ட அந்த மாதிரி இருக்காது, சூதுவாது இது தெரியாது. ஏமாலையும் நிற்கிறாங்க, கோமாலையும் நிற்கிறாங்க, திறமையாகவும் நிற்கிறாங்க. இருந்தாலும் பார்த்து பதனமாக இருங்க. எல்லா போர்டு வைக்கிறமோ கூட எல்லாமே டோட்டலாகவே அவ்வளோ ஒரு தனித்தன்மையாக அவ்வளவு இடத்தவே கொடுத்துட்டு நம்ம பண்ணுறோம் சொல்லுவாங்க. நம்ம ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, அது எது எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிறாங்களா அவங்க தமிழனுங்க. அங்கே போய் மட்டும் எப்படி, அங்கே போய் என்ன ராஜாங்கம் பண்ணுறீங்க? அங்கே ராஜாங்கமே உங்கள் ராஜாங்க தானே, உங்கள் நாட்டு ராஜாங்கம், உங்கள் மொழி ராஜாங்கம் தானே, எங்கள் ராஜாங்கம் இல்லையே. இங்கே வந்தால் உங்களோட ராஜாங்கம் பாட்டை ஆட்டா குதிக்கிறது, பாட்டு போட்டு கேட்கல, சத்தம் போட்டு பேசல, வெளியே வந்து உங்களோட பாஷையை பேசிக்கலாம். எங்கள் முன்னாடி நீங்கள் அங்கே வேணால் பேச கொடுப்பீங்களா? உங்களோட பாஷையும் பேச சொல்லுவாங்க. இதெல்லாம் தனித்தன்மை, புரிந்தவனுங்க ஊட்டம் இருக்குது, புரியாதவங்க ஊட்டம் இருக்குது. புரிஞ்சவன் அப்படி தான் புரிஞ்சவன் ஊர் கூட்டு போய் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அறிமுகப்படுத்தும் போது நம்மளோட பாஷையை சொல்லி அறிமுகப்படுத்துவேன், அவங்க உங்களோட பாஷையை சொல்லித்தான் நம்ம அறிமுகப்படுத்துவேன். இதெல்லாம் தனித்தன்மை, தேவையில்லாத தன்மை. பார்த்துருங்க, பத்திரமா இருங்க, மாட்டிக்காதுங்க. எங்கேயும் போய் எங்கள் ஊருக்குள்ள வந்தாலும் அளவாக பழகுங்க, அளவாக பழகுங்க. அந்த பாசம் காட்டுற மாதிரி நீங்கள் பாசம் காட்டுற மாதிரி அவங்க காட்ட முடியாது. அவங்க ஏதோ ஒரு வழியில் அவங்களோட வேலையை, அவங்களோட மொழியை, அவங்களோட ஊரை காட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி.